கேரளால ஒரு இளம் பெண் தன்னோட காதலனை விஷம் வச்சு கொலை பண்ண சம்பவத்தோட அதிர்வுகளே இன்னும் முழுசா மறையாத நிலையில இப்போ டெல்லியில தன்னோட காதலிய ஒருத்தர் கொலை பண்ணி 35 துண்டுகளா வெட்டி அதை டிஸ்போஸ் பண்ணி இருக்கிற சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி இருக்கு. இந்த கொடூர கொலையின் ஆரம்ப புள்ளி எது, கொலையாளி பயன்படுத்திய யுக்திகள் என்ன, கொலையாளி பிடிபட்டது எப்படி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை விரிவா பார்க்கலாம். வணக்கம், இது தேடன், நான் உங்கள் கோபிநாத். இப்போதைய காலகட்டத்தில் டேட்டிங் ஆப் மூலமாக பழக்கங்கள் அதிகமாகிட்டே வருது. அந்த வகையில் பம்பிள் அப்படிங்கிற டேட்டிங் ஆப் மூலமாக பழக்கமானவங்க தான் அஃப்தாப் அமீன் பூர்ணவாலா, ஸ்ரத்தா வாக்கர் ஜோடி. ஐடி ஊழியர்களான இவங்க ரெண்டு பேரும் இந்த ஆப் மூலமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ரெண்டு பேரும் லவ் பண்ணி அடுத்ததாக லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி தெரிஞ்ச ஸ்ரத்தாவோட பெற்றோர்கள் இதுக்கு ஒத்துக்காத நிலையில் பெத்தவங்களை விட்டுட்டு அஃப்தாப் அமீனோட வாழ போயிருக்கிறாங்க ஷாரதா. அப்படி மும்பையில் ஒன்றா இருந்த அவங்க பேரண்ட்ஸோட இடைஞ்சல் இல்லாமல் வாழ முடிவு பண்ணி அங்கிருந்து டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கிறாங்க. சவுத் டெல்லியில் சத்தர்பூர் மெஹ்ராவுலி அப்படிங்கிற பகுதியில் தான் இவங்க இருந்திருக்கிறாங்க. அங்கே ஐடி வேலை, ட்ரெண்டி லைஃப் அப்படின்னு வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. இந்த நிலையில தான் அஃப்தாப் அமீன் அடிக்கடி ஸ்ரத்தா கிட்ட கோபப்பட்டதாகவும் அவங்கள தாக்கினதாகவும் சொல்லப்படுது. அவங்க தன்னோட ஒரு சில நண்பர்கள் கிட்ட தன்னை காப்பாற்ற சொல்லி உதவிகள் கேட்டதாகவும், அப்படியான பிரச்சனை இருந்தப்பவும் ஸ்ரத்தா அஃப்தாப் கூடவே இருக்க நினைச்சதாக அல்லது அவரை விட்டுட்டு வர முடியாத நிலையில இருந்ததாகவும் அவரோட நட்பு வட்டாரங்கள் மூலமா இப்போ தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. கொலைக்கான காரணம் என்னன்னா, ஸ்ரத்தா அஃப்தாப் அமீன் கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த பேச்சு எடுத்த போலாம் அஃப்தாப் அந்த பேச்சை தவிர்க்கவே பார்த்திருக்கிறாரு. மேற்கொண்டு ஸ்ரத்தா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்ட நிலையில தான் ஸ்ரத்தா மேல அஃப்தாப்பின் தாக்குதல் சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்படி அடிக்கடி மூர்க்கத்தனமாக நடந்துகிட்ட நிலையில தான் கடந்த மே 18 அஃப்தாப் ஸ்ரத்தாவை கொலை பண்ணியிருக்கிறாரு. ஸ்ரத்தா எப்பவும் சோசியல் மீடியாவில் எங்கேஜ்டாக இருக்கிறவங்க. ஆனால் கடந்த சில மாதங்களாக அவங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல எந்த ஒரு போஸ்ட்டும் வராததை பார்த்து பெற்றோர்களுக்கு சந்தேகம் வர ஸ்ரத்தாவை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணினா அவங்க மொபைலும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்க ஸ்ரத்தாவோட ஒரு சில நண்பர்கள் கிட்ட அவரோட பெற்றோர்கள் கேட்க 2 மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறதாக அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து ஸ்ரத்தாவோட அப்பா விகாஸ் வால்கர் டெல்லிக்கு போய் பார்த்தப்போ ஸ்ரத்தாவோட நிலையை பற்றி தெரிஞ்சுக்க முடியல. அதையடுத்து தான் அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. அவர் கொடுத்த தகவலின் பேரில் அஃப்தாப் அமீனை மறைமுகமாக கண்காணித்த போலீஸார் அவருடைய நடவடிக்கைகள் மூலமாகவும் கடைசியாக ஸ்ரத்தா அவரு கூட தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற முறையிலையும் சந்தேகிச்சு அவரை கைது பண்ணி விசாரிச்சிருக்கிறாங்க. இதையடுத்து தான் பல திடுக்கிடும் தகவல்கள் அஃப்தாப் அமீனோட வாக்குமூலத்தில் இருந்து தெரிய வந்திருக்கு. போலீஸார் விசாரணையில் முதல்ல அஃப்தாப் அமீன் சொன்னது ஸ்ரத்தா தான் கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியே போயிட்டதாகவும், தன்னோட அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனதாகவும், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தனக்கு தெரியாது, அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னும் தான் சொல்லியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து போலீஸாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில தான் 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 ஸ்ரத்தாவை கொலை பண்ணினதாக ஒத்துக்கிட்டாரு. அதை ஏன் பண்ணினாரு, எப்படி பண்ணினாருன்னு சொன்னது தான் எல்லோரையும் அதிர வச்சிருக்கு. அதாவது தான் தான் ஸ்ரத்தாவை கொலை பண்ணினேன் அப்படின்னும், அவரோட உடலை வெட்டி பக்கத்தில் இருக்கிற மெஹ்ராவுலி காட்டு பகுதியில் அங்கே இருக்கிற ஏரி பகுதியில் வீசிட்டதாகவும், அங்கே உடல் பாகங்கள் இருக்கும்னும் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னது போலவே அந்த பகுதியில் மோப்பநாய்கள் உதவியோட உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது தொடர்பாக அஃப்தாப் அமீனோட வாக்குமூலம் மற்றும் விசாரணையை முன்வச்சு போலீஸார் தரப்புல இருந்து தெரிவிக்கப்படுற தகவல்கள் என்னன்னா, தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தின ஸ்ரத்தாவை கொலை பண்ணின அஃப்தாப் அமீன் அவரோட உடலை 35 வெட்டியிருக்கிறாரு. வெட்டின பாகங்களை வைக்கிறதுக்காக 300 கொள்ளளவு உள்ள ஃப்ரிட்ஜ் ஒன்று ரெடி பண்ணி அதில் உடல் பாகங்களை அடுக்கி வச்சிருக்கிறாரு. அதில் 1 அப்படிங்கிற வீதத்தில் உடல் பாகங்களை டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அதில் தலைப்பகுதியை மட்டும் அடிக்கடி வெளியெடுத்து பார்த்துருக்கிறாரு. தலை அழுகியிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிக்க தான் அப்படி பார்த்ததாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. உடல் பாகங்களை டிஸ்போஸ் பண்ணுற வேலையை 2 போல தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. அந்த சமயங்களில் அவர் போலீஸ்கிட்டையும் மாட்டலை அப்படிங்கிறது தான் இங்கே கவனிக்கத்தக்க ஒரு விஷயம்.
ஸ்ரத்தாவை கொலை பண்ணதுக்கு அப்புறம் உடல் பாகங்களை எப்படி கட் பண்ணணும்னும் ரத்த வாடை வெளியில் தெரியாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னும் இன்டர்நெட்டில் பார்த்து படிச்சிருக்கிறாரு கொலைகாரன் அஃதாப் அமீன். ஸ்மெல் எதுவும் தெரியாமல் இருக்க ஒரு நாளைக்கு சராசரியாக 30 ஊதுபத்திகளை கொளுத்தி இருக்கிறாரு, ரூம் ஃப்ரெஷ்னர்ஸையும் பயன்படுத்தி இருக்கிறாரு. ஃப்ரிட்ஜில் ஸ்ரத்தாவோட பாடியை வச்சிருந்த சமயங்களில் கூட அவரோட ரூமுக்கு சிலர் வந்ததாகவும், ஆனால் அவங்களுக்கு கூட இந்த விவகாரம் எதுவும் தெரிய வரலைன்னும் சொல்லப்படுது. தன்னோட காதலியை கொல்றதுக்கு முன்னாடி அமீன் பிரபல அமெரிக்க தொடரான டெக்ஸ்டர் சீரீஸை பார்த்துருக்கிறாரு. அதை பார்த்து தான் பாடி டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. மறுபக்கம் ஸ்ரத்தா இறந்ததுக்கு அப்புறம் சந்தேகம் வராமல் இருக்க சில காலத்துக்கு அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தை அஃதாப் அமீன் பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாரு. இந்த ஒட்டுமொத்த சம்பவங்களும் நடக்கும்போது அஃதாப் அமீன் ரொம்பவே கூலாக தான் இருந்திருக்கிறாரு. ஒரு கொலை பண்ணதுக்கான பிணத்தை பல துண்டுகளாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்தினது தொடர்பான எந்த ஒரு பயமோ நடுக்கமோ அஃதாப் கிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க போலீஸ் தரப்பு. இந்த விவகாரத்தில் தொடர்ந்து விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஸ்ரத்தாவுக்கு நடந்த கொடுமைகள் அல்லது பிரச்சனைகளும் அவரோட நட்பு வட்டாரங்கள் மூலமா இப்போ தெரிய வந்துகிட்டு இருக்கு. மறுபக்கம் சம்பவம் நடந்த குடியிருப்பை சேர்ந்தவங்க சில அமானுஷ்ய தகவல்களை ரீகால் பண்றாங்க. அதாவது ஸ்ரத்தா கொலை செய்யப்பட்ட மே மாசத்துக்கு அப்புறம் மே மாதத்தின் இறுதி பகுதி ஜூன் ஜூலை மாசங்கள்ல அந்த ஏரியால ஒரு பொண்ணோட அழுகுரல், நாய்கள் ஊளையிடுற சத்தம் இதெல்லாம் கேட்டதாக சொல்றாங்க. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்தா பயத்துல எங்களுக்கு நடுக்கமே வருதுன்னு பீதியோட சொல்ற அந்த குடியிருப்பு வாசிகள், இத்தனை மாசமா அப்படி ஒரு பொண்ணு அந்த வீட்டில் இருந்துட்டு வந்ததே எங்களுக்கு தெரியாது, அந்த பையனை மட்டும்தான் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இப்படி சில அமானுஷ்ய நினைவுகளும் இந்த சம்பவத்தை சார்ந்து நினைவு கூறப்படுது. நாம ஆரம்பத்துல சொல்லியிருப்போம், கேரளா கொலை சம்பவத்தோட அதிர்வுகள் முழுசா மறையல, அதுக்குள்ளேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு. அந்த வழியில் கேரளாவில் காதலி காதலனுக்கு விஷம் வச்சு கொலை பண்ணின சம்பவத்துக்கும் டெல்லியில் நடந்திருக்கிற இந்த சம்பவத்துக்கும் சில ஒற்றுமைகளை சொல்கிறாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. அதாவது கிரீஷ்மா ஷாரோன் விவகாரத்திலையும் அஃதாப் அமீன் ஸ்ரத்தா விவகாரத்திலையும் விபத்தாகவே கைகூடிய அறிமுகம் இல்லாதவருடனான காதல், தீவிர காதல் அளவில்லா அந்யூன்யம், கொலைக்கான காரணத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு வற்புறுத்தினதுனால கொலை செய்தது, எப்படி கொலை செய்வது எப்படி தப்பிக்கிறது பற்றின இன்டர்நெட்டில் தேடியது அப்படின்னு ஒரே மாதிரியான நிகழ்வுகளே நடந்திருக்கு. அந்த வகையில் காதல் விவகாரத்தில் கேரளாவில் நடந்த ஷாரோன் கொலைக்கும் டெல்லியில் நடந்திருக்கிற ஸ்ரத்தாவோட கொலைக்கும் ஒரே சாயல் இருக்கிறத உணர முடியுது. தனிப்பட்ட காதல் விவகாரம் கொலைன்னு பார்க்கப்படுற இந்த சம்பவத்தில் லவ் ஜிஹாத்து தான் இதுக்கு காரணம்னு புது குற்றச்சாட்டை உள்ளே கொண்டு வர்றாங்க பாஜகவினர். அதாவது கொலை செய்யப்பட்ட ஸ்ரத்தாவோட அப்பா விகாஸ் வால்கர் லவ் ஜிஹாத் காரணமாக தன்னோட மகள் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம்னு சந்தேகம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதுக்கிடையில தான் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங், பாஜக எம்எல்ஏ ராம் கதம் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் லவ் ஜிஹாத் கோணத்தில் விசாரணையை நடத்தணும்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க. இந்த கருத்துக்கள் இந்த வழக்கில் புதுவித குழப்பத்தையும் அரசியல் காரணங்களுக்காக இந்த வழக்கு பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிற சந்தேகத்தையும் சாமானிய மக்களுக்கு கொடுத்துருக்கு. கடைசியா சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன். அப்போதைய கேரள சம்பவமும் இப்போதைய டெல்லி சம்பவமும் கொலை செய்கிற அளவுக்கு இந்த கால ரிலேஷன்ஷிப் சிக்கல்களை தலை தூக்கி இருக்கிறத காட்டுது. இந்த சம்பவங்கள் ரொம்பவே கவலைப்பட வேண்டியது, அதோட உளவியல் ரீதியாக அணுகப்பட வேண்டியதுன்னு உளவியல் நிபுணர்கள் கருத்து சொல்ல, காதல் பற்றின சரியான புரிதல் இல்லாமல் காதல்ன்ற பேரில் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க அப்படிங்கிறது காவல்துறை மற்றும் சட்டத்துறை தரப்பிலிருந்து சொல்லப்படுற அறிவுரையாக இருக்குது. ஆக இக்கால இளைய சமுதாயம் உணர்வுகளை கட்டுப்படுத்தி விழிப்போடையும் பொறுப்போடையும் இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் இளைய சமுதாயத்துக்கும் இந்த நாட்டுக்கும் நல்லது.